துறைப்பாக்கத்துல ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. மொத்தம் 339 யூனிட்ஸ் வருது. 28 February 2022 முடிச்சிடணும். 29 அபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. சில்க் பிளஸ் ஃபோர் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுனால உங்களுக்கு யூடிஎஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4799 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிருக்காங்க. சோ ஒன்லி 3 BHK ரெகுலர் தான் அவைலபிளா இருக்கு. அப் டு 3 lakhs ஆஃபர் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இந்த பேமெண்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க போறது இல்ல. கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கதான் செய்யுது. சோ இந்த மாதிரி உள்ளடங்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து பெட்ரூமோட ஃபுளோர் ஸ்பேஸ் அப்படியே ரெக்டாங்குலராவா ஸ்கொயரவா கிடைச்சிடும். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போது இந்த ஃபயர்லயே பெட்ரூம்க்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. 40+ அமினிட்டிஸ் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்டிஸ். நாம இந்த வீடியோல துறைப்பாக்கத்தில் அமைகின்ற காசா கிராண்டின் செவ்வோய் ப்ராஜெக்டோட ரிவ்யூவை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லொகேஷனை கூகுள் மேப்ஸ்ல பாத்துருவோம். சோ இது பாத்தீங்கன்னா துறைப்பாக்கத்துல ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. லொகேஷன் நல்ல லொகேஷன் தான். பட் இந்த இடத்துல வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஏரியாலாம் வாட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஸோ அதனால வாட்டருக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷனிங் பண்றாங்க, என்ன மாதிரி WTP கொடுக்குறாங்க, வாட் டைப் ஆஃப் WTP கொடுக்குறாங்க, செடிமெண்ட் ஃபில்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்குமா, ஆர்ஓ கொடுக்குறாங்களா, இல்ல அயான் எக்ஸ்சேஞ்ச் ஃபில்ட்ரேஷன்லாம் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். இல்ல டேங்கர் லாரி தான் டிபெண்ட் பண்ணிருக்கணுமாங்கிறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். மற்றபடி லொகேஷன் வைஸ் உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கு. ஒரு நல்ல ஒரு லொகேஷன் தான். டிஎன் ரரா சைட்ல இதோட அப்ரூவல் டீடைல்ஸை பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்க் பிளஸ் ஃபோர் ஃப்ளோர் கான்ஃபிகரேஷன்ல அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 339 யூனிட்ஸ் வருது. 28 February 2021 முடிச்சிருக்கணும். பட் 1 year எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. 28 February 2022 முடிச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 months வந்து இதோட ஹேண்ட் ஓவர் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ரெடி டு ஆக்குபை ஃபிளாட்ஸ் பார்க்குறவங்க, ஓஎம்ஆர்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்டை பற்றின டீடைல்ஸை பார்க்கலாம். இதை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஏரியா டீடைல்ஸ் இருக்கு. ஸோ கார்பரேட் ஏரியா டீடைல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஈச் ஃபிளாட்டோட கார்பரேட் ஏரியா டீடைல்ஸ் பிளஸ் சேலபிள் ஏரியா, பால்கனி ஏரியாலாம் இருக்கும். ஸோ நீங்க வாங்குற ஃபிளாட்டோட ஏரியாவை கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் September 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா கரண்ட் சேல்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் September 2021 பார்த்தீங்கன்னா 310 அபார்ட்மெண்ட்ஸ் சேல் ஆயிடுச்சு. 339 அபார்ட்மெண்ட்ஸ்ல 310 சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 29 அபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல ஒரு 29 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர ஈச் பிளாக்கோட ஈச் டவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் போயிட்டு இருக்கேன் நீங்க போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸோட போட்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் தெரியுது. மேபி நியூ ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்ல இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஓஎம்ஆர்ல ஒரு ஃபிளாட் வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில்க் பிளஸ் ஃபோர் ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு யூடிஎஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 392 அபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப க்ரௌடாகவும் கிடையாது. வாங்க இப்போ நம்ம அவங்களோட வெப்சைட்ல அவங்களோட ப்ரௌசர்ல இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸை போய் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ப்ராஜெக்ட் டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போய் ப்ராஜெக்டோட டீடைல்ஸை பார்ப்போம். kasagrand.co.in இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இருக்கு, அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் 4799 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 BHK ரெகுலர் வந்து சோல்ட் அவுட்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 3 BHK ரெகுலர் தான் அவைலபிளா இருக்கு. 1434 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1445 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1497 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1510 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68.81 lakh ஆன்வர்ட்ஸ் அண்ட் 71.84 lakh ஆன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது பேசிக் ப்ரைஸ் தான். இதை தவிர மற்றபடி அம்யூனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். அது நீங்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 சோல்ட் அவுட்னு போட்டிருக்காங்க. ஸோ பட் ஆனால் எந்த பிளாக் ஃபேஸ் 1, எந்த பிளாக் ஃபேஸ் 2, எந்த பிளாக் வந்து ஃபேஸ் 3னு அவங்க சொல்லலை ஸ்பெசிஃபிக்காக. பட் எனிவே நம்ம ரேடா வெப்சைட்டில் பார்த்தோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க 2 months எப்படி இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதை தவிர சம் ஆஃபர் போட்டிருக்காங்க. காசா கிராண்ட் 17th ஆனிவர்சரி பே பேக் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அப் டு 3 lakhs ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆஃபரோட டீடைல்ஸ் இங்கே இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இதுவும் பில்டருக்கு ஒரு அட்வான்டேஜஸான ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸ் தான். பட் சின்ஸ் இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்மளுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுனால இந்த பேமெண்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் இப்போ போய் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா
எனிவே 90% அமௌண்ட் பேஸ்ட் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். 3BHK தான் அவைலபிளா இருக்கிறதுனால இந்த 3BHK ஃபுளோர் பிளானை பார்ப்போம். ஸோ இந்த ஃபுளோர் பிளான் பாத்தீங்கன்னா என்ட்ரி இல்ல, ஒரு சின்னதா ஃபயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபயர் ரொம்ப பெருசாவும் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு நார்மல் சைஸ்ல இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் டெட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கதா செய்யுது. எஸ்பெஷலி இங்க பாத்தீங்கன்னா பேசேஜுக்காகவே ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேசேஜுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம வேற எங்கேயும் வேற எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இங்க கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கதா செய்யுது. மற்றபடி பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல வார்ட்ரோப்ஸ்க்கு தனியா உள்ளடங்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளடங்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் அப்படியே ரெக்டாங்குலராவோ ஸ்கொயராவோ கிடைச்சிடும். இல்லை நம்ம வார்ட்ரோப் தனியாக செய்ய போனோம்னா டெட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்கு, இல்லை ஃப்ளோர் பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இந்த டிசைன் நல்லா தான் இருக்கு. இந்த 3 bedroom ஃப்ளோர் பிளானை பார்த்தீங்கன்னா இதுவும் அதேமாரி பிளான் தான். ஸ்பேஸ் வந்து இங்கே பேசேஜுக்காக கொடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இருக்கு. மற்றபடி அதேமாரி டிசைன் தான். பட் இங்கே என்ட்ரி ஆனோனையுமே உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த பிளானை பார்த்தீங்கன்னா ஃபாயர் தாண்டி உள்ளே வந்து ஹாலில் இருந்து தான் பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ட்ரி இருக்கு. பட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போது இந்த ஃபாயர்லேயே பெட்ரூமுக்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க, ஃப்ளோர் பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்ஸுமே ரொம்ப அட்ஜஸ்டண்ட்டாகவே இருக்கு, எல்லா ஃப்ளாட்ஸுமே அட்ஜஸ்டன்ட் டு ஈச் அதராக இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைவேசி ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் சூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃப்ளாட் எந்த அளவுக்கு ப்ரைவேசி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 40+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் வெப்சைட்டில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நேரில் போய் எந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் இதை வந்து இண்டிவிஜுவலாக கோத்ரூ பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களோட வெப்சைட்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சைட் ப்ராக்ரஸோட ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம் எந்தளவு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்குன்னு. பார்த்தீங்கனாலே தெரியுது கிட்டத்தட்ட கட்டி முடிச்சுட்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் கொடுக்குற ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ துறைப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த காசா கிராண்ட் சவாய் ப்ராஜெக்டோட ரிவ்யூவை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.